எல்லாருக்கும் வணக்கம். பொது தூய்மை இதை பற்றின நம்மளுடைய விழிப்புணர்வும் கூடியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ரெண்டு விஷயங்கள், தூய்மையான குடிநீர், தூய்மையான கழிவறை. எத்தனை நீர்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாமே குடிநீர் ஆகாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தெருவுக்கு சில கழிவறைகள் இருந்தாலும் அது தூய்மையாக இல்லைன்னா பலனில்லை. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து நம்மளுக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய சுற்றுத்தாருக்காகவும் நம்ம அவங்க உடல் நலத்திற்காகவும் நம் உடல் நலத்திற்காகவும் இதை வந்து நம்மளுடைய முதல் கடமையாக நினச்சி இதை சரிவர செஞ்சோம்னா அந்த பொது தூய்மைக்கு நம்ம கொடுக்குற மரியாதையும் மதிப்பும் நம்முடைய உடல் நலத்தில் அதிகரிக்கும். இந்த இரு விஷயங்களையும் நம்ம வந்து நம்ம கடமையாக நினச்சி செஞ்சால் அதுதான் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வுக்கான அர்த்தமாக அமையும். தாண்டி நம்ம இருக்கிற அக்கம் பக்கம், ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், சொசைட்டி, இங்கெல்லாம் சுகாதாரம் எப்படி இருக்கு? நம்ம ஆரோக்கியத்தில் இதுவும் ஒரு முக்கிய பங்காச்சே, கேட்கலாம் வாங்க. நான் வேலை பார்த்த எல்லா ஸ்கூல்லையுமே 2000 பசங்க இல்லாமல் பள்ளிக்கூடமே கிடையாது. ஸோ ஒரு அரை மணி நேரம் பிரேக்கில், ஒரு 10 நிமிஷம் பிரேக்கில் 2000 குழந்தைங்களையும் போயிட்டு வந்துச்சுன்னா சின்ன குழந்தைகள் போகும். அவங்களுக்கு நம்ம என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஒரு 4 ஹவுஸ் கீப்பிங், ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு குழந்தைய அட்டன் பண்ண போது எங்கே ஒரு லேக்குனா இருக்க தான் செய்யும். அது வந்து நம்பர் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேர் காலையில் குழந்தைகளை வந்து அந்த எக்ஸ்கிரீட்டாக்க அனுப்புகிற பழக்கத்தையே நிறைய குழந்தை பேரண்ட்ஸ் சொல்லித்தரதில்ல. பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம என்ன பசங்களை சாப்பிட்டுட்டு காலை எந்திரிச்சோடனே அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ப்ரேயர் டைம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் பீரியட், மேடம் டாய்லெட் ப்ளீஸ்னு போகிற, ரெஸ்ட் ரூம் ப்ளீஸ்னு போகிற குழந்தைகள் இருக்குது. அது எதனால தப்பு எங்கே நடக்குது? ஸோ நம்ம ஸ்கூல்ஸை மட்டும் பிளேம் பண்ணி வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் இது ரெண்டு பேரோட ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல். ஃபாரினர்ஸ் வந்தால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டாய்லெட் க்ளீன் பண்ண சொல்லி கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க பசங்களுக்கு. அதை வந்து நம்ம ஊரில் தப்புன்னு சொல்கிறாங்களே, பசங்க செய்யக்கூடாதுன்றாங்க. நாம் போகிறப்ப அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வரப்ப க்ளீன் பண்ணிட்டு வந்தால் போதுமே. ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு அம்மாவும் ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லி அனுப்பணும். நான் என் வீட்டில் என் ஹஸ்பண்டு என் குழந்தைக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும், போயிட்டு வந்தீங்கன்னா க்ளீன் பண்ணுங்க அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்கணும். அவங்கவுங்க அம்மா தான் அவங்கவுங்களுக்கு டீச்சர். சானிட்டரி பேட் வாங்கணும்னா கூட, அம்மா இது வேணாம், இது சீப்பர் மெத்தட், இதை யூஸ் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா பெசாம கிளம்பி போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி கேர்ள்ஸ் வந்து இல்லைம்மா எனக்கு இது முக்கியம், நீ இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணு, அது வேணாம், இது சரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் நிறைய இருக்குது. தேங்க்ஸ் டு த ப்ரோக்ராம்ஸ் தட் அ லாட் ஆஃப் பீப்புள் டூ இன் த ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் த டிஜிட்டல் மீடியம் ஆல்சோ. அதனால் அவேர்னஸ் அதில் டெஃபினட்டாக பெட்டர் ஆயிருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு கிளாஸே எடுப்பாங்க, நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படி பண்ணணும், இந்த ஏஜுக்கு இந்த இது இருக்கும். அவங்களுக்கு அந்த ஏஜ் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தனியாக வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லித்தருவாங்க, இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் பண்ணணும், இந்த டைம் இந்த இது அப்படி போடக்கூடாது, இதனால் இவ்வளோ விலை வரும் அப்படின்னு எல்லாமே அவங்க வந்து சொல்லி கொடுக்கறதுனால பிள்ளைங்க வந்து அதில் வந்து மெச்சூராகவே நல்லா எதுவும் இது பண்ணாமல் அவங்க மெச்சூராகவே இருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. அங்கேயே அவங்க இருக்கிறாங்க, அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அவங்க போய் க்ளீன் பண்ணுவாங்க. பசங்க போனாலும் வந்து அவங்க சுத்தமாக இது பண்ணிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. பசங்க இப்போ வந்து போயிட்டு போன பிறகு போய் பார்ப்பாங்க, அவங்க அங்கேயே இருப்பாங்க. அப்போ பார்க்குறப்ப அவங்க பிள்ளைங்க வந்து எதுவும் சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க, நம்ம போகிறத நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரணுமா, இதை மாதிரிலாம் வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. சரி, வெளியில் வரமே ரோட்டெலாம் எச்சி துப்புவாங்க, ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாதா எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஜனங்களும் போகும்போது எல்லோரும் மாஸ்க் போட்டு போகணும்னு சொல்கிறாங்க, அதுவும் ஜனங்கள் யாரும் கேட்கல. இது வரைக்கும் மாஸ்க்கு பாதி பேர் போடுறாங்க, பாதி பேர் போடலை. அப்போ கொரோனா வந்த பிற்பாடு நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். அது ஏன்னா சொல்கிறது நம்ம கேட்காததுனால நம்ம பாதிக்கப்படுத்தாகுது. அதை சொன்னதை நம்ம கேட்டோம்னா நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். அது ஜனங்க புரிஞ்சிக்கல. எவ்வளோத்தரும் தான் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க, போலீஸரும் எவ்வளோத்தரும் வான் பண்ணுறாங்க, ஆனால் ஜனங்க நாங்கள் யாரும் கேட்கல. கேட்காதனால தான் பிரச்சனை. யோ, ஏரோப்ளான்ல சனல வரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க வேலையில உலந்து போடு.
நாங்கள் கஷ்டப்பட வேலை செய்கிறோம்மா, கஷ்டப்பட வேலை செய்கிறோம், உழைக்கிறோம். கண்ட எடுத்த போடுறாங்க, நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க, கண்ட எடுத்த போடுறாங்க. நம்ம எவ்வளோ தர சொன்னால் கூட கேட்க மாட்டுறாங்க, கண்ட எடுத்து அப்படியே விட்டு கிடச்சிட்டு போயிடுறாங்க. சொன்னால் கேட்குறாங்களோ, எங்கே கேட்குறாங்க? நம்ம சொன்னாக்கா நீங்கள் இந்த வேலை செய்ய நீங்கள் சம்பளம் வாங்கலையா கேட்குறாங்க. என்ன செய்ய முடியும் அப்போ? நம்ம கொரோனாவில் எல்லாம் எங்களுக்கு சாப்பிட்ற உணவு இதெல்லாம் கொடுத்தாங்க, உப்பு அதெல்லாம் கிடையாதுங்க மேடம். குப்பை போடாதீங்கன்னு சொன்னோம்னா நம்மக்கிட்டே சண்டை வைக்க வராங்க. இந்த மாதிரி ரோட்டெலாம் போடுறீங்களே, இது நாங்கள் அப்பப்போ வர முடியுமா? நாங்கள் கஷ்டத்தானே படுறோம், எங்கள்ட்ட நீங்கள் பொம்பளை தானே இந்த மாதிரி செய்கிறீங்களேன்னு கேட்டோம்னா என்கிட்ட சண்டைக்கு வராங்க மேடம். நாங்கள் போடுவோம் தான், நீ சம்பளம் வாங்கலாம் வர வேண்டித்தான்ன்றாங்க. சுத்தம் சோறு போடும், எக்ஸ்ட்ரா கவனமாக இருங்க சொல்லிவிட்டேன். ஐ எம் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள், ஐ ஒன்ட் யூஸ் மே. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தே ஆர் நாட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ மேபி டீச்சர்ஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட தேல் டேக் இட் டு த குவார்டினேட்டர்ஸ் அண்ட் மேபி 2-3 டேஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அண்ட் அகெயின் பேக் டு த ஃபார்ம். ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் 3 பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த 15 மினிட்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்க்க, ஸோ அந்த பிரேக் இருந்தால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் மேபி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணால் மேபி இட் வில் பி க்ளீன். வெளில போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு கிளம்புவோம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் போவோம் அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் பப்ளிக் டாய்லெட்ஸ். எங்கேயாவது ஹைவேல ஒரு ஹோட்டலில் நிறுத்தி அங்கே எங்கே இருக்குது ரெஸ்ட் ரூம்னு கேட்டு நம்ம போகிறோம்னா அது உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் அப்படி உயிர் போய் உயிர் வரும், அந்த மாதிரி இருக்கும். அங்கே பார்க்கும்போது சேஃப்டி கிடையாது, ஹைஜீனிக் கிடையாது, கிளென்லினஸ் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். நான் எப்படி ஆசைப்படுவேன் உள்ளே போகச்சே அது நீட்டாக இருக்கணும், ஸ்மெல் வரக்கூடாது, நான் காலை வந்து நான் தைரியமாக எடுத்து ஒரு டாய்லெட்குள்ளே வைக்க முடியணும். இதுதானே நான் எதிர்பார்க்குறேன். நான் எதிர்பார்க்குறது அங்கே கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ணிவிட்டு வெளில வரும்போது அதை நான் என்ஷோர் பண்ண முடியுமா? தண்ணி வரதில்லைங்க, நான் என்ன பண்ணுவேன்னா சாரி, எங்கேயாவது தண்ணியை கொண்டு வந்து அதை சரி பண்ணிட்டு தான் நாம் வெளியில் வரணும். பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அது நம்மளுதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே வெளியில் போகிறோங்க, விமன் எல்லாம் இனிமேல் வீட்டுக்குள்ளே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற டைப்பு கிடையாது. வி ஆல் ஹேவ் ஸோ மச் டு அச்சீவ். இப்போ வெளில போகிறோன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னும் போது நான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஹவு கேன் ஐ பி அ குட் ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் பீங்? ஐ லவ் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், ஐ ஹாவ் டு பி ஹெல்த்தி, ஐ ஹாவ் டு கம் அப் இன் லைஃப். ஸோ ஆட்டோ சஜஷன் கொடுக்க 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 மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீசஸ். இயல்பு வாழ்க்கை 90% வந்தாச்சு மேடம், நான் ஒரு 10% இருக்கு. நான் இனிமே ரொம்ப கிளீனாக இருப்பேன். சென்னை மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, சேலம், கோயம்புத்தூர் இப்படி பல்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பலதரப்பட்ட பெண்களை மீட் பண்ணது ஒரு நல்ல அனுபவம் மட்டும் இல்லை, நல்ல படிப்பினையும் கூட. இப்படி பல்வேறு டாபிக்ஸில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு தர்றது தான் இந்த நிகழ்ச்சியோட, இந்த சேனலோட நோக்கம். ஸோ இதே மாதிரி வேறொரு அனுபவத்தோட மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் பிரியதாஷினி சைனிங் ஆஃப். Thank you.